வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் தமிழகத்திற்கு கடற்கரைக்கு அப்பால் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று முற்பகல் தீவிர மண்டலமாக மாறி மேலும் வலுப்பெற்று நாளை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிவர் புயலாக வலுவடைந்து அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் அவர் கூறினார் சென்னையில் நேற்று நிவர் புயல் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் இது நாளை மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் கூறினார் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த புயல் மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவித்தார் கடலோர மாவட்டங்களில் இன்று எண்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றும் கூறினார் புயல் காரணமாக தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை அரியலூர் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்